பாலஸ்தீனிய அதிபர் முகமது அப்பாஸ் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகளை துண்டித்து விடுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் கெய்ரோவில் நடைபெற்ற அரேபிய மாநாட்டு கூட்டத்தில் பேசியவர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கொண்டுவரப்படும் அமெரிக்காவின் சமாதான ஒப்பந்தத்தை நிராகரிப்பதாக தெரிவித்தார் பாலஸ்தீனியர்களுக்கு அவர்கள் ஆக்கிரமித்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள சில இடங்களும் இஸ்ரேலியர்களுக்கு கிழக்கு ஜெருசலம் மற்றும் இதர ஆக்கிரமிப்புகளிலும் தன்னிச்சையாக ஆட்சி நடத்த சமாதான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுகுறித்து பேசிய அதிபர் அபாஸ் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அதனால் இந்த சமாதான ஒப்பந்தத்தை நிராகரிப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை எதிர்ப்பதாகவும் பாலஸ்தீனர்களுக்கு கிழக்கு ஜெருசலத்தை உள்ளடக்கிய தனி நாடு பெற உறுதியாக செயல்படுவோம் என்றும் அவர் கூறினார்